கிரமட்டோஸ்களை ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க ரஷ்யா. அந்த தாக்குதல் தான் இன்னைக்கு மேற்குலக நாடுகள் முழுவதுமாக பேச போகிறாங்க. அப்படி என்ன விக்கி அந்த தாக்குதலில் அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது? அது இல்லாமல் லித்துவேனியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு போர் பதட்டம் அப்படிங்கிறது இருக்குது. நேட்டோ நாடுகளுடைய தலைவர் சொல்கிறாரு, லித்துவேனியாவை நாங்கள் காப்பாற்ற போகிறோன்னு. ஜெர்மனியினுடைய 6000 அதிகமான வீரர்கள் லித்துவேனியா முழுவதுமாக நிற்பார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஜெர்மனி அரசாங்கம் 3 முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே லித்துவேனியாவுடைய தலைவர் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட பேச போகிறார். ஆனால் இதை ரஷ்யா சும்மா விட்டுருவாங்களா? வேற லெவல் ஆட்டம் ஒன்று இருக்குது சார். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முழுவதுமாக பார்த்துடலாமா? கிரமடோஸ்க் அப்படிங்கிற இந்த பகுதி, இந்த கிரமஸ்டோக் அப்படிங்கிற இந்த பகுதியில் தாக்குதல் அப்படிங்கிறது சாதாரண தாக்குதல் கிடையாது, 2 தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 2 தாக்குதலில் இப்போது வர ஒரு 6 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டு மொத்தமாக அங்கே நடந்த தாக்குதலில் 44 நபர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இந்த 44 நபர்களில் 5 குழந்தைகள் அப்படின்னும், அது மிகப்பெரிய ஒரு வார் கிரைம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ரஷ்யாவின் மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறது. அப்படின்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இவங்களுடைய தாக்குதல் இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்க? மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டல் கிட்டேயே ஒரு 18 இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அந்த பில்டிங் கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ரெசிடென்ட்ஸ், அது இல்லாமல் ஸ்கூல், ஒரு கிட்ட ஒரு பார்க் இருக்கு. இது எல்லாமே இந்த தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அழிவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறதான் உக்ரைன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் ரஷ்யா அதை என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, இவங்க மனிதர்களை கேடயமாக பயன்படுத்தி அதுக்குள்ளே இராணுவத்தை கொண்டு வந்தாங்க, அதுவும் அவங்க நாட்டு இராணுவம் கிடையாது. வேணும்னா இந்த செய்தியை நீங்கள் எங்கே வேணாலும் டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. என்னப்பா ரஷ்யா, உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா? எங்கள் நாட்டு இராணுவம் அங்கே எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் வேற ஏதாவது இராணுவம் அங்கே எப்படி இருக்கும்? அது மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அது மிகப்பெரிய அளவில் வீடியோவாக வெளியில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக தெரியுது, அமெரிக்காவினுடைய வான்படை வீரர்கள், அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள், நேட்டோ படையினுடைய வீரர்கள் தான் இந்த கிரமஸ்டோக் பகுதியில் மிகப்பெரிய அளவில் அடிபட்டவங்க. அப்படி அடிபட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு அமெரிக்கா, நேட்டோ இவங்களுடைய விமானங்களும் வந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. என்ன சாமி, அப்போ வெக்கேஷனுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னா, வெக்கேஷனுக்கு வந்தவங்க எப்படி பேட் ஜோடி இல்லாட்டி எப்படி யூனிஃபார்ம் ஓடி உள்ளே இருந்திருப்பாங்க? அதுவும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக இது உக்ரைன் இராணுவத்தினர்கள் கிடையாது, இது நேட்டோ இராணுவம், நேட்டோவினுடைய இராணுவ வீரர்கள் உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பெஷல் டீம் உள்ளே இருக்குது, அதை எய்ம் பண்ணி தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறத இன்றைக்கி உலகமே ஆமாப்பா உள்ளே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரஷ்யா ரொம்ப உன்னிப்பாக அங்கே நடக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய ஃப்ரண்ட்லைன்லேருந்து நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் கவனித்து வந்து அதில் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அடிச்சிட்ருக்காங்கிறத இன்றைக்கி ப்ரூஃபாக ரஷ்யாவே வெளியில் விடும்போது இந்த வீடியோ ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ரஷ்யாவுக்கு மாறி நிற்கிறது. அப்போ கிரமஸ்டோக் அப்படிங்கிற பகுதியில் குழந்தைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்வதும், அப்போ குழந்தைகளை கேடயமாக நீங்கள் தான்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய கேள்விகளும் இங்கே 2 நியாயமான கேள்வியாக இருக்கிறது. இதற்கு என்ன பதில் உக்ரைன் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தகவல்கள் வரும். ஏன்னா ரஷ்யா தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் எப்படா இராணுவ வீரர்கள் இவ்வளோ பேர் இருந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்க போகிறது கிடையாது. எது எப்படி இருந்தாலும் ரஷ்யா செய்ததும் தவறுதான். மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இராணுவ வீரர்களை, அதுவும் வெளிநாடுகளிலிருந்து வந்த இராணுவ வீரர்களை உள்ளே வைத்து அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷனை உருவாக்குன உக்ரைன் செய்ததும் தவறுதான். சரி, அப்போ அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க? அமெரிக்கா இன்னும் இதை ஒத்துக்கொள்ளலை. ஆமாம், எங்களுடைய இராணுவ வீரர்கள் தான் இல்லை நேட்டோ படையினுடைய வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்கா வேக்னார் குரூப்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சாட்டையை சுழட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வேக்னார் குரூப் கூட யாரெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கோல்ட் மைன்ஸ், அந்த கோல்ட் மைனுக்கான முதலாளிகள் யார், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருளாதார தடை அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஸோ வேக்னார் குரூப்புக்கு எந்த வகையிலும் இனிமேல் ஹெல்ப் கிடைக்கக்கூடாது. ஏன்னா வேக்னார் குரூப் பிரித்து விடப்பட போகிறது, ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய படையில் சேர்க்கப்பட போகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியான உடனே இதுக்கு மேலேயும் வேக்னார் குரூப்பை நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைத்திருக்கலாம். அதனால் கூட இப்போ வேக்னார் படைக்கு எதிரான தீவிரமான தாக்குதலிலும் தீவிரமான பொருளாதார தடை அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் எழுப்பியிருக்கிறது அமெரிக்கா. நேட்டோவினுடைய சீஃப் ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் இன்றைக்கி லித்துவேனியா அரசாங்கத்துக்கு கூடயும் அதே மாதிரி உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. லித்துவேனியாவில் ஸ்டோல்டன்பெர்க் அவர்களுக்கு என்ன வேலை, நேட்டோவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், ஜூலை மாதம் 11-12 நேட்டோவினுடைய மீட்டிங் லித்துவேனியாவில் வச்சு தான் நடக்க போகுது. அப்படி லித்துவேனியாவில் வச்சு நடக்க போகிற இந்த மீட்டிங்கில் தான்
நேட்டோக்குள்ள சீக்கிரமா உக்ரைன் சேர்க்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதில் தேடப்போகிறார்கள். அந்த பதிலுக்கு முன்னாடியே நேத்தே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேட்டோவில் சேர்க்கிறதுக்கு என்ன ஒரு சட்டத்திட்டங்கள் சொல்லுங்க, சரியான சட்டத்திட்டங்களை சொல்ல மாட்டேங்கிங்க, நாங்கள் அந்த சட்டத்தை சரிவர ஃபாலோ பண்ணும்போது இது இல்லைப்பா, ஒன்று நீ வந்து நேட்டோவில் சேர்வதுக்கு இன்னும் சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டோட்டலாக எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபின்லாண்டை சேர்த்த மாதிரி நீங்கள் உக்ரைனையும் நேட்டோக்களை இணைத்து விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஜோ பைடன் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை அது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த ஸ்டோல்டன்பெர்க் நேட்டோனுடைய சீஃப்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நாங்கள் நேட்டோவில் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் நேட்டோவினுடைய ரூல். அந்த ரூலை உக்ரைனுக்காக நாங்கள் மீற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு நீங்கள் மறுபடியும் நேட்டோ மற்றும் உக்ரைனை வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் ஜூலை 11-12 தெரியும். சரி, இந்த ஜூலை 11-12 இந்த லித்தோனியாவில் வச்சு நடக்க போகுது அப்படிங்கிற இந்த மீட்டிங்காகத்தான் அதில் ரொம்ப பெரிய சலசலப்பு வந்து விடும். ஏன்னா இது பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். பால்டிக் நாடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அது ஒட்டு ஐரோப்பிய நாடுகளையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பால்டிக் நாடுகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி ஜெர்மனி என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ராணுவ வீரர்கள் நேட்டோ படை வீரர்களாக லித்துவனியாவில் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். அதுவும் பெர்மனண்டாக அங்கே நிற்பாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் லித்துவனியா மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்கலாம், எனவே என்னுடைய வீரர்கள் அங்கே இருக்கட்டும்னு சொல்லி ஜெர்மனி சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். லித்துவனியாவில் வச்சு ஒரு மீட்டிங் நடக்க போகுது 11-12. அப்போ ரஷ்யா இதை சும்மா வேடிக்கை பார்ப்பார்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இல்லை. லித்துவேனியாவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய கலினின் கிரேட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, ஒரு எக்ஸ்க்ளேவ் இருக்குது. இந்த கலினின் கிரேடு எந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலந்துக்கும் லித்துவேனியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கலினின் கிரேடு. ஸோ இந்த கலினின் கிரேடில் இப்போ டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் எக்ஸசைஸை செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய விமானப்படையை அனுப்பியிருக்காங்க. அந்த விமானப்படை என்ன தெரியுமா செய்ய போகுது, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, எங்களுடைய ஃபைட்டர் ஜெட் டாக்டிக்கல் ஃபைட்டர் ஜெட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ டாக்டிக்கல் ஃபைட்டர் ஜெட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் காம்பாக்ட் ரெடினஸ் அப்படிங்கிறதையும் செஞ்சு பார்க்க போகிறோம். எப்போ வேண்டுமானாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம், எங்கள் லித்துவேனியாவில் இப்போ ஒரு மீட்டிங் நடக்க போகுது இல்லை. ஸோ லித்துவேனியாவை அடிப்பதற்கு எப்போ வேண்டுமானாலும் தயாராக ஒரு படையை நிறுத்த வேண்டும், அந்த படைக்கான எக்ஸசைஸாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காங்க ரஷ்யா. ஸோ கலினின்கிரேட் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யா நடத்தக்கூடிய இந்த விமான பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயிற்சியோடி மட்டும் அதை முடிக்கலை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24/7 எங்களுடைய பைலட் இந்த கலினின் கிரேடு இடத்துல இருந்துக்கிட்டே இருப்பாங்க, மாறி மாறி வேறு வேறு ஷிஃப்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பகுதியாக நாங்கள் இதை இப்போ பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு க்ளூவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ வேணால் நேட்டோ மீட்டிங்கை நடத்திக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, லித்துவேனியாவில் வச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உன்னை ரொம்ப பெரிய அளவில் உளவு பார்ப்பதற்கும் நீ நீ அடிக்க வார அப்படின்னு தெரிஞ்சால் திருப்பி அடிக்கிறதுக்கும் என்னுடைய படையை நான் இங்கே வச்சிருப்பேன், இந்த கலினின் கிரேடில் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கும்போது தான் இந்த கருங்கடலில் யூகேக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. யூகேனுடைய ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் என்ன செஞ்சோம், வழிமறித்து அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பினோம் அப்படின்னு சொன்னாங்க. யூகே என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மட்டும் கிடையாதுப்பா, கிட்டத்தட்ட 21 முறை ரஷ்யாவினுடைய விமானங்கள் எங்களுடைய விமானங்கள் என்ன செஞ்சிருக்கு, வழிமறித்து நின்றிருக்கிறது. இந்த கருங்கடலில் யுத்தம் அப்படிங்கிறது பெரிதானது என்றால் கண்டிப்பாக எங்களுடைய ராணுவப்படையும் எங்களுடைய விமானப்படையும் களம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி யூகே சொல்லியிருப்பதும், இந்த கலினின் கிரேடில் இப்போ ரஷ்யாவினுடைய படை அதிகரித்திருப்பதும், அவங்களுடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ் செய்ய இருப்பதும், அதே இடத்துக்கு கிட்டேயே நேட்டோவினுடைய மீட்டிங் இருப்பதும் ஒரு மும்முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. இதில் எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் சரி நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவினுடைய யுத்தம் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த யுத்தம் அப்படிங்கிறதுக்கான முதல் தொடக்கம் இன்னைக்கு உக்ரைனில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்குதல் தான். அதுலேயும் அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் அந்த தாக்குதலில் பெரிய அளவு காயமுற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சலசலப்பாக பார்க்கப்படுது. கரெக்டாக ஜூன் மாதம் நேட்டோவும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பால்டிக் கடல்களுக்கு மேலே நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6000 நேட்டோ வீரர்கள் ஒரு 50 ஷிப் இவங்களை வச்சு பால்டிக் கடலில் என்ன செய்கிறாங்க, எக்ஸசைஸ் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. இது கடல் வழியான ஒரு எக்ஸசைஸ். ஆனால் இப்போது ரஷ்யா செய்ய போவது அவங்களுடைய விமானப்படை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதத்தில் ரஷ்யாவும் என்ன செஞ்சாங்க, நேட்டோ மட்டும்தான் 6000 வீரர்களுடன் களம் கண்டு அவங்க எக்ஸசைஸ் செஞ்சு பார்ப்பாங்களா, நாங்களும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 3500 ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களும் 40 கப்பல்களும் எக்ஸசைஸில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ கப்பல் வழியான எக்ஸசைஸை ரஷ்யாவும் முடித்திருக்கிறது, அமெரிக்காவும் முடித்திருக்கிறார்கள். இப்போ புதுசாக லித்துவேனியாவை வச்சு நடைபெறக்கூடிய இந்த மீட்டிங்கை கொஞ்சம் உளவு வேலை பார்ப்பதற்கும் நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துவதற்கும் ரஷ்யாவினுடைய காய் நகரத்தில் இந்த லித்துவேனியாவினுடைய ஏர் எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம். சரிப்பா, இவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்களே, இப்போ உக்ரைனுக்கு தேவையான ஃபண்டில் ஏதாவது கொஞ்சம் வேணும்னா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் தரேன்ப்பா, நிறைய கொடுத்துட்டேன், இதையும் வச்சுக்கோ. இந்த ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர் தம்பியை படிக்க அனுப்புவார், அப்படி அனுப்பும்போது பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி ஓடி அவர் பையில் பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார்ல, அதே மாதிரி அமெரிக்கா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா
எப்படியாவது ஜெயிச்சிரு, எப்படியாவது ரஷ்யாவை தோற்கடிச்சிரு அப்படின்னு சொல்லி இருக்கிற பணத்தெல்லாம் யார்கிட்ட எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, உக்ரைனுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. கவுண்டன் ஹேஸ் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு அட்வைசர். அந்த அட்வைசர் ஏன் இவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ஒருவேளை கவுண்டர் ஆஃபென்சிவனுடைய அடுத்த ஃபேஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ, கவுண்ட் டவுன் ஹேஸ் ஸ்டார்டட், என்ன ஸ்டார்டட், எப்போ, எப்படி அப்படிங்கிறத வரும் பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நேட்டோ மீட்டிங்கை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த நேட்டோ மீட்டிங்கில் உக்ரைனுக்கு அந்த நேட்டோ அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எந்த இடத்துல வச்சு நடக்குது, அந்த இடத்த எப்படி வார்னிங் கொடுக்கறதுக்கு ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க, அது இல்லாமல் இன்றைக்கி நடந்த முக்கியமான அப்டேட் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். உங்களுடைய பார்வையில் இந்த அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.